வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த க்ளோலிப் லோகோ டிசைன் பண்ண வந்திருந்தோம் இல்லையா, அந்த க்ளோலிப் டிசைன் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து எப்படி டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இதே வீடியோ எடுத்துக்கலாமான்னு ஒரு பெர்மிஷன் கேட்டிருந்தேன். அவர் ஓகேன்னு எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. அந்த பெர்மிஷனுக்கான ரிசல்ட் பாருங்கள். எனக்கு ஒரே லோகோ தான் பண்ணார். எனக்கு அந்த ஒரே லோகோவே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அதனால் அதை எப்படி பண்ணார், அதில் என்ன டீட்டெயிலிங் சொல்கிறான்றதை பாருங்கள் சார். அகெயின் இப்போ வந்து அந்த க்ளோலிப்புக்கான டீட்டெயிலிங் எனக்கு சொல்லுங்கள். அது என்ன டிசைனில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு லோகோவை காட்டலாமா? சூப்பராக இருக்கு சார். எனக்கு நிஜமாக சொல்கிறேன், எனக்கு இந்த ஒரே டிசைனில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. எனக்கு அது மற்றவங்க மாதிரிலாம் அது யோசிக்க தோன்றதில்லை இல்லை சார். எனக்கு இது அது என்னமோ நீங்கள் பண்ணுறதுனாலே என்னன்னு தெரில, ஒரே டிசைனாக எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. சொல்லுங்கள் சார், இதில் என்ன டீட்டெயிலிங் இருக்குன்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சு. தேங்க்ஸ். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்ட் கமிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இருக்க பிகஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இது மென்ஸ் ப்ராடக்ட் ப்ளஸ் மென்ஸ் ப்ராடக்ட். ஸோ இப்போ இந்த விமன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது தகுந்த நம்ம பிளான் பண்ணலாம். பட் இது ஜென்டர் பயாஸ் இல்லாத ஒரு ப்ராடக்ட்னு சொல்லும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கலர் யூசேஜ் அந்த மாதிரி ஃபாண்ட் கொஞ்சம் போல்டாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மைண்ட் வச்சு தான் டிசைன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட் லிப் பேஸ்டு ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ஒரு பிங்கிஷ் ரெட் போகலாம், டைரக்ட் பிங்காகவும் இல்லாமல் டைரக்ட் ரெட்டாகவும் இல்லாமல் ஒரு பிங்கிஷ் ரெட் அப்படிங்கிற கலர் ஆப்ஷன் ஃபஸ்ட் சூஸ் பண்ணுவோம். நம்ம பொழுது ஒரு கலர் யூஸ் பண்ணிடுவோம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு லிப்போட ஒரு இமேஜ் வந்து யூஸ் பண்ணிடுவோம். டைரக்ட் யூஸ் பண்ணும்போது கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னா ஒரு லோகோ நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ மல்டிபிள் இமேஜஸ் நம்ம கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதே மாதிரி ஃபாண்ட் யூசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரி விசிபிளாக ரொம்ப போல்டாக ஒரு கிளாரிட்டியாக இருக்கிற ஃபாண்ட் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறதால இந்த ஃபாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் உங்களுக்கு. ஸோ ஜி அப்படிங்கிறது வந்து என்ன, ஒரு லோகோ ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருப்போம். ஒரு ஜி அப்படிங்கிற லெட்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைலி இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ பேக்ரவுண்ட் ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த லிப்ஸை வச்சு அந்த ஃபான்ட்ஸ் அந்த மேலே வச்சு அந்த ஃபான்ஸ் என்னன்னா ஒரு ஒயிட் க்ளோ கொடுத்துருப்பேன். ஸோ ஒயிட் வந்து அவுட்டர் க்ளோ கொடுத்துருப்பேன் அந்த ஃபான்ஸ் வந்து தெளிவாக தெரியறதுக்காக. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகோட கான்செப்ட் அண்ட் தேரி. ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த லோகோ நம்ம ஃபைனல் பண்ணிட்டு. ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். எனக்கு நிஜமாக சொல்கிறேன் சார், எனக்கு இது பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, மனசார சொல்கிறேன். கையில் காசு இருந்தால் உங்களுக்கு ஒரு மோதிரமே போட்டுருவேன். எனக்கோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கான விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறேன். ரொம்ப நன்றி சார். மக்களே பாருங்கள், இவரை வந்து இவர் பேர் வந்து அஜய்குமார் பெரியசாமி, G3 டிசைன் ஜோன் அப்படின்றது இவரோட கம்பெனி. அது இல்லாமல் வந்து இவரோட ட்ரெயினர், ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோடைய ஓனர், இந்த மாதிரி வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு தர்மபுரியில் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய ஒரு ஆள் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு மல்டி டேலண்டட். என்ன பண்ணுறது, ஓகே எடிகவ், ரொம்ப ரொம்ப நன்றி சார் எனக்கான ப்ராடக்ட் கொடுத்ததுக்கு. மற்ற விஷயங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.